பிராமணர்களாக அறிவிக்கக் கோரி சோழிய வேளாளர் சங்கத்தினர் திருச்சியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சோழிய வேளாளர் நலச்சங்கத்தின் சார்பில் திருச்சி காந்தி மார்க்கெட் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில தலைவர் மயில்வாகனன் தலைமை வகித்தார். ஆர்ப்பாட்டத்தில் தேவேந்திர குலத்தார், குடும்பர், பண்ணாடி, பல்லர், கடையர், வாதிரியார், காலாடி உட்பட ஏழு பிரிவினரை தேவேந்திர குல வேளாளர் சமூகத்திற்குள் கொண்டு வருவதை கண்டித்தும் சோழிய வேளாளர் ஆகிய தங்களை பிராமணர்களாக அறிவிக்க வேண்டும் என கோரியும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை கண்டித்தும் கோஷங்கள் எழுப்பப்பட்டது. மேலும் சோழிய வேளாளர் பிரிவினரை பிராமணர்களாக அறிவிக்க கோரி பூணூல் அணியும் போராட்டம் விரைவில் நடத்த உள்ளதாகவும் சோழிய வேளாளர் சங்கத்தின் மாநில தலைவர் மயில்வாகனன் தெரிவித்தார். வேளாளர் வேளாளருங்கிற பட்டம் வந்து வேறு யாருக்கும் உலகிலேயே எங்கள் சமூகத்தை தவிர்த்து யாருக்கும் கிடையாது, அதற்கு முகாதாரமும் கிடையாது. அதை வேளாளர் வேளாளர் என்று கேட்கக்கூடிய முகாந்தாரம் இருக்குமேயானால் தொல்பொருள் ஆராய்ச்சி காலத்திலிருந்து கிடையாது. அதற்கு ஒரு முகாந்தாரமோ அதுக்கு ஒரு ஆதாரமோ கிடையாது. வர்மன் கமிஷன்லையும் நாங்கள் அதை தெளிவாக சொல்லியிருக்கோம். பிரதமர்கிட்டையும் நாங்கள் அடிப்படையிலிருந்து கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக நாங்கள் முறையிட்டுக்கிட்டு வர்றோம். அவ்வளவுக்கும் அவங்க ஒரு இது கூட எங்களுக்கு இல்லை. இப்போ எடப்பாடியார் நேற்று அறிவிச்சிருக்கிறார், இதை நாங்கள் பரிந்துரை பண்ணி அதாவது தேவேந்திர குல வேளாளருக்கு நாங்கள் இதை செய்கிறோன்னோ அது சட்டப்படி நியாயப்படி தர்மப்படி அது நியாயம் இல்லைன்னு எங்களுடைய வேளாளர் 153 பிரிவும் நாங்கள் கேட்டுக்கிறோம். தினமும் காலையில் உள்ளூர் முதல் உலக செய்திகள் வரை தெரிந்து கொள்ள வாங்கி படியுங்கள் மக்கள் ராஜ்யம். தினமும் உங்களோடு உடனடி செய்திகளுக்கு www.makkalrajyam.com